Hi friends, direct speech, indirect speech la namakku balance irra ore ore type of sentence exclamatory sentence. Innikku adha pathi paathiruvom. Exclamatory sentence adhavadhu unarchi vagai vaakyam. Idha nama eppadi kandupidipona kandippa andha sentence la or exclamatory mark adhavadhu aacharyakuri indradhu irukum. Okay, idhula enna enna changes panna porona statement sentence maadhiriye ingeyum conjunction that da varum. அண்ட் ரிப்போர்ட்டிங் வேர்புன்றதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அது அவங்க என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அதை பொறுத்து தான். நார்மலாக இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு வியப்பாக பேசினாங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்கிளைம்டு அது போட்டால் மட்டும் போதும். அதுவே ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை வின் பண்ணிட்டோம் அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னும் போது அங்கே எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய். அதுவே வந்து சப்போஸ் ஒரு மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், அப்போ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ. விஷ்டு யாரையாவது ஒருத்தவங்கள மே காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அவங்கள வந்து நீங்கள் வாழ்த்துறீங்க, அப்போது அது வந்து விஷ்டு. ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்டிங் வர்க் சேஞ்சஸ் தான் இங்கே பண்ண போகிறோம். கன்ஜக்ஷன் தட் அண்ட் ரிப்போர்ட்டிங் வர்க் என்ன ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. வேறு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்த்தா இதில் ஒரு சில வேர்ட்ஸ் வரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது, வாட் அ பியூட்டி இப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம இன்டைரக்டாக மாற்றும் போது எடுத்துடணும். வாட், ஹுர்ரா, ஓ, ஓ, அல்லாஸ், ஹவ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால பியூட்டிஃபுல், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், அந்த மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக வெறும் பியூட்டிஃபுல், லாங், இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் வரும்போது அதுக்கு முன்னே நம்மளா வெரி அப்படின்ற வேர்ட் சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் காமன் சேஞ்சஸ். சென்டென்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். த டூரிஸ்ட் சேட் வாட் அ பியூட்டிஃபுல் பில்டிங் தி தாஜ்மஹால் இஸ். ஸோ அவர் வந்து ஒரு வியப்பாக சொல்கிறார், என்னே அழகு அப்படின்னு சொல்லிட்டு தாஜ்மஹாலை பார்த்து சொல்கிறார். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, தி டூரிஸ்ட் நான் முன்னவே சொன்ன மாதிரி அவர் வந்து வியப்பை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறாரு, அதனால் எக்ஸ்கிளைம்டு அது போட்டால் போதும். அண்ட் இங்கே வாட் இதை தூக்கிடுவோம். தி டூரிஸ்ட் எக்ஸ்கிளைம்டு கன்ஜக்ஷன் என்ன வரும், தட் த டூரிஸ்ட் எக்ஸ்கிளைம்டு தட். எந்த ஒரு பொருள் இல்லை எந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்களோ அதை எடுத்து அந்த தட்க்கு பிறகு போட்டுணும். அதுதான் இங்கே பேசிக். இங்கே அவர் வந்து எதை பற்றி பேசுகிறாருனா தாஜ்மஹால் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசுகிறார். ஸோ அந்த தாஜ்மஹாலுக்கு அடுத்து இருக்கிறது தட்க்கு பிறகு வந்துடும், மீதி இருக்கிறதெல்லாம் பின்னாடி போயிடும். அப்போது தி தாஜ்மஹால் இஸ்ன்னு இருக்கு, அந்த தி தாஜ்மஹால் அப்படியே எடுத்துடும். மற்ற டைப் ஆஃப் சென்டென்ஸ்லலாம் வேர்ப் சேஞ்ச் பண்ண மாதிரி இங்கேயும் இஸ் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது இஸ்ன்றது ப்ரெசன்ட், அதை பாஸ்ட்டுக்கு மாற்றும்போது வாஸ். தி டூரிஸ்ட் எக்ஸ்கிளைம்டு தட் தி தாஜ்மஹால் வாஸ் அ பியூட்டிஃபுல் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி வெரி சேர்க்கணும். ஸோ வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பில்டிங். தி டூரிஸ்ட் எக்ஸ்கிளைம்டு தட் தி தாஜ்மஹால் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பில்டிங். இந்த சென்டென்ஸ் நீங்கள் இன்டைரக்டுக்கு மாற்றின பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த மீனிங் மாறலை. இதுதான் இங்கே முக்கியம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். தி ஸ்மால் பாய் சைட் ஹவ் லாங் தி ட்ரெயின் இஸ். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஆச்சரியமாக பார்க்குறான். இங்கேயும் நம்ம எக்ஸ்கிளைம்டுன்னு போட்டால் போதும். தி ஸ்மால் பாய் எக்ஸ்கிளைம்டு கன்ஜக்ஷன் வந்து தட், ஹவ்ன்றதை தூக்கிட்டோம். அந்த பையன் எதை பற்றி பேசுகிறானோ அது வந்து தட்க்கு பக்கத்தில் வந்துடணும்னு சொன்னேன். அவன் பேசுகிறது ட்ரெயினை பற்றி. ஸோ தி ட்ரெயின் அதை தூக்கி தட்க்கு பக்கத்தில் போட்டிருக்கோம். இஸ் அது எப்படி மாறும், வாஸ்னு மாதிரி இருக்குது. ஹவ் லாங் அதுலேருந்து ஹவ்வை தூக்கியாச்சு, லாங் மட்டும்தான் இருக்குது. லாங் அதுக்கு முன்னாடி ஒரு வெரி போட்டுடுறோம், பிகாஸ் லாங்ன்றது அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ சென்டென்ஸ் பாருங்கள். தி ஸ்மால் பாய் எக்ஸ்கிளைம்டு தட் தி ட்ரெயின் வாஸ் வெரி லாங். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தி செட் அலாஸ் வி ஆர் லாஸ்ட். அலாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணால் ஒரு வருத்தமாக சொல்கிறதுன்னு அர்த்தம். ஹுரா அதெல்லாம் வந்து சந்தோஷமாக வெளிப்படுத்துறோம். அதே அலாஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து வருத்தமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து மேட்ச் லூஸ் பண்ணதை வருத்தமாக சொல்கிறாங்க. அப்போது இங்கே ரிப்போர்ட்டிங் வெப் என்ன வரும்னா எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ. தே எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ கன்ஜக்ஷன் வந்து தட். வி இந்த வீன்றது யாரை குறிக்குது, நாங்கள் தோத்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதையே நம்ம வந்து இன்டைரக்டுக்கு மாற்றும் போது நாங்கள்ன்றதை அவர்கள்னு மாற்றணும். ஸோ இந்த வீன்றது தே. ஆர் ஆரோட பாஸ்ட் என்ன வரும், வேர். வேணா ஆர்ன்றது ப்ளூரல், அதோடைய பாஸ்ட் வந்து வேர் ப்ளூரல். தே வேர் லாஸ்ட். தே எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ தட் தே வேர் லாஸ்ட். ஸோ எக்ஸ்கிளமேட்ரி சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டு இன்டைரக்ட் மாற்றும் போது ரிப்போர்ட்டிங் வெப் அவங்களுடைய உணர்ச்சிகளை பொறுத்து. கன்ஜக்ஷன் எல்லா சென்டென்ஸ்லேயுமே தட் தான்.
வாட் ஹுரா ஓ அல்லாஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளை தூக்கிடுறோம். முக்கியமான அட்ஜெக்டிவ்ஸ் லாங் பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வெரின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். அண்ட் சப்போஸ் ஏதோ ஒரு பொருளை பற்றி இல்லை ஏதோ ஒரு பில்டிங் அந்த மாதிரி ஆச்சரியமாக பேசப்படக்கூடிய விஷயங்களை தட்க்கு பக்கத்தில் எடுத்து போட்டு அங்கே இருக்கக்கூடிய வேர்பையும் சேஞ்ச் பண்ணிடுறோம். அவ்வளோதான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இதோட சேர்த்து டோட்டல் 5 வீடியோஸில் டைரக்ட் இன்டைரக்ட் ஃபுல்லாக எக்ஸாமுக்கு என்னென்ன டைப் கேட்பாங்களோ எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ டைரக்ட் இன்டைரக்டில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா இந்த 5 வீடியோஸ் பார்த்தாலே போதும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அங்கேயும் ஜாயின் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் 2-way ஸ்டடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸோட உடனடி அப்டேட்ஸ்க்கு இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.